தமிழகம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் விடமாட்டேன் மதுரையில் நடந்த மகளிர் தின பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் உருக்கம் மக்களை பிரிவினைப்படுத்தும் எதிர்க்கட்சிகளை நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் தமிழகத்தை வன்முறை பூமியாக மாற்றி விட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவலை மீண்டும் சிங்க நடை போட்டு தமிழக மக்களை சந்திப்பார் கேப்டன் விஜயகாந்த் 2021 இல் தேர்தலில் தேமுதிகாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் விஜய பிரபாகரன் வேண்டுகோள் மதுரை நெல்லை கோவையில் கொரோனா பரிசோதனை கூட்டங்கள் அமைக்கப்படும் தேனியில் இன்று முதல் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44 ஆக அதிகரிப்பு கொரோனா அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் தகவல்